இருக்கே ஃபயர் ப்ரோ, அதான் டைகர் கரெக்டாக கொடுத்து கரெக்டாக எப்படி இருக்கணுமோ அப்படி கரெக்டாக முடிச்சிருக்காரு. வேற மாதிரி கரெக்டாக இருக்கு ரகட் பாய் ப்ரோ. அவருக்கு மட்டும்தான் செட் ஆகும், அவ்வளோதான், வேற யாருக்குமே செட் ஆகுது. அது அதான் ப்ரோ படமே அவர் தான் ப்ரோ மாஸ். கொஞ்சம் சைக்கோவாக காட்டினாங்க, ஆனால் அதான் அவ்வளோ ஒரு ரியல் கேரக்டர் ரகட் பாய் ப்ரோ. ரகட் பாய் ப்ரோ வேற லெவல் இருந்துச்சு ப்ரோ அவர் கேரக்டர். கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்களா ப்ரோ? சீக்கிரமே பாருங்க ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? ரவி மனோ அப்படி ரவி மனோ மணியத்தின சேர்ந்து அவர் அப்படி காமிச்சிருக்காங்க ஒரு ஒரு ஃப்ரேம் ஃப்ரேம் பை ஃப்ரேமா. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏதாவது எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆதித்ய கரிகாலன் ஷோ தான், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்த ஆனால் மணிரத்தன சார் ரொம்ப மாத்திருக்காரு, எல்லாத்தையும் மாத்திருக்காரு. ரெஸ்பெக்ட் ப்ரோ. எப்படி இருக்கணுமோ அப்படி கரெக்டா முடிச்சிருக்காரு. வேற மாதிரி கரெக்டா இருக்கு ரகட் பாய் ப்ரோ. அவருக்கு மட்டும் தான் செட் ஆகும், அவ்வளவுதான், வேற யாருக்குமே செட் ஆகுது. அதான் ப்ரோ. ஓகே இருக்கே ஃபயர் ப்ரோ, அதான் டைகர். எப்படி பார்த்தமே இருக்கும் ப்ரோ நேர்ல. ஆயுதர் தான் மெயின் பவரே அந்த படத்துல பாத்தீங்கன்னா. மீன்ஸ் அந்த போர் வரது பார்த்தீங்கன்னா பாண்டியன் போர் வருது இல்லை, அதுக்கு மெயின் கேரக்டர் தான் ஆதி கரிகாலன் சொல்லலாம் நம்மளுக்கு. இந்த பாண்டிய ஆபத்துறையில் இந்த மெயின் கேரக்டரே கரிகாலன் தாங்க. ஸோ கரிகாலன் தான் மெயின் கதைக்கே இங்கே நம்மளுக்கு. அதான் சொல்கிறேன், புளி மாதிரி இருக்காரு படத்துலன்ட்டு. ரவி மனோ அப்படி ரவி மனோ மணியத்தின சேர்ந்து அவர் அப்படி காமிச்சிருக்காங்க ஒரு ஒரு ஃப்ரேம் ஃப்ரேம் பை ஃப்ரேமா.